பொன்னார் மேனிகனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம். வாருங்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடு பற்றி நாம் யாவரும் அறிந்த ஒன்று. அந்த ஆலயங்களின் சிறப்பு பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் அறுபடை வீடு கொண்டு ஆறுமுகனின் தந்தையான பரம்பொருள் ஈசன் அருள்பாலிக்கும் அட்ட வீரட்ட தலங்கள் தெரியுமா? அவற்றை பற்றி காண முற்படுவோம். வாருங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 செயல்களை புரியும் சிவபெருமான் தமது லீலைகளின் மூலம் பலருடைய ஆணவத்தை அடக்கி பக்தர்களை காப்பாற்றியிருக்கிறார். குறிப்பாக பிரம்மா, அந்தகாசுரன், திரிபுர அசுரர்கள், தட்சன், ஜலந்தரன், மன்மதன், காலன், கஜமுகாசுரன் ஆகியோரின் ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட தலங்களே அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அட்ட வீரட்ட தடங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் முதலாவதாக திருக்கண்டியூரில் அமைந்துள்ள பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயம், அதாவது தஞ்சையிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் திருவையாறுக்கு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருக்கண்டியூர். மூலவர் பெயர் வீரட்டேஸ்வரர் மங்களநாயகியாக அமைந்து அருளாட்சி செய்கின்றனர். 5 தலைகளுடன் படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மன் அனைத்து உயிர்களையும் படைக்கும் தானே உயர்ந்தவன் என்று கர்வம் கொண்டார். பிரம்மனின் செருக்கை ஒடுக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்து செருக்கை அடக்கினார். பிரம்மாவின் சிரத்தை தன் சூலத்தால் கண்டம் செய்த காரணத்தால் இந்த தலத்துக்கு கண்டியூர் என்ற பெயர் ஏற்பட்டது. இறைவனுக்கு பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர் என்று திருப்பெயர். இவரை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். இரண்டாவதாக திருக்கோவிலூரில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது வீரட்டேஸ்வரர் ஆலயம். வீரட்டேஸ்வரர் சுயம்புவாக அருள் புரிகிறார். இறைவன் வீரட்டேஸ்வரர் அம்பிகை பெரியநாயகி சிவானந்தவல்லி என்ற பெயர் கொண்டு விளங்குகின்றனர். அந்தகாசுரனை கீழே தள்ளி அவன் மேல் சூலாயுதத்தை ஏவும் நிலையில் அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி காட்சி தருகிறார். அந்தகாசுரன் என்பவன் இறைவனிடம் வரம் பெற்ற செருக்கில் உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் தம்முடைய அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்தார். அஷ்டமியன்று இந்த தலத்துக்கு வந்து பைரவர் உருவில் அருள் புரியும் இறைவனை வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. மூன்றாவதாக திருவதிகை அமைந்துள்ள வீரட்டானேஸ்வரர் ஆலயம். இது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கெடிலம் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் அருளும் இறைவன் திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் செய்தார். மேலும் திருஞான சம்பந்தருக்கு திரு நடனமாடியும் அப்பருக்கு ஏற்பட்ட சூளை நோயை தீர்த்தும் அருள் புரிந்திருக்கிறார். இறைவனின் திருப்பெயர் வீரட்டானேஸ்வரர். அம்பிகை பெரிய நாயகி திரிபுர சுந்தரி. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்னும் அரக்க சகோதரர்கள் பிரம்மனிடம் வரம் பெற்று தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகியவற்றாலான பறக்கும் கோட்டைகளை பெற்றனர். 3 கோட்டைகளும் முப்புறம் என அழைக்கப்பட்டன. முப்புறத்தை பெற்ற ஆணவத்தால் மூவரும் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் 3 கோட்டைகளையும் தம்முடைய புன்னகையால் எரித்து அசுரர்களை சம்ஹாரம் செய்தார். சிவபெருமான் 3 அழித்த இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் நம் மனதில் இருக்கும் தீய குணங்கள் நீங்குவதுடன் வயிறு தொடர்பான பிணிகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 4வதாக கீழப்பரசலூரில் அமைந்துள்ள திருப்பரியலூர் வீரட்டனேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பரசலூர். திருப்பரியலூர் என்பது புராணப் பெயர். பரசலூர் என்றே இப்போது அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் தட்சனின் கர்வத்தை அடக்கிய தலம். தல அம்பிகை இளங்கொம்பனையாள் என்ற பெயர் கொண்டு அருள் பாலிக்கின்றனர். தட்சன் தன் மாப்பிள்ளையான சிவபெருமானை மதிக்காமலும் அவருக்கு சேர வேண்டிய அபிர்வாகத்தை கொடுக்காமலும் ஒரு யாகம் செய்கிறான்.
அதனால் கோபம் கொண்ட சிவன் வீரபத்திரர் மூலம் தட்சனின் யாகத்தை நிறுத்தி யாகத்தில் பங்கு கொண்ட தேவர்களை அழித்ததுடன் தட்சனின் தலையை கொய்து அவனது அகங்காரத்தை அடக்கிய தலம் இது. தட்சனின் தலையை பறித்ததால் திருப்பரியலூர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்துக்கு வந்து சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். தொடர்ந்து வரும் வீரட்டானேஸ்வர ஆலயங்களை வரும் பகுதிகளில் காண்போம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.